ஸோ வணக்கம் நண்பர்களே. ஸோ கம்ப்யூட்டர் விஷனை ப்ராக்டிக்கலாக இம்ப்ளிமெண்ட் பண்ணி அப்ளை பண்ணக்கூடிய ஒரே சேனல் நம்மளோட ரேண்டம் நியூரல் மார்க். அதில் சம்மந்தமான விஷயங்கள் நிறையா இது பார்த்துட்டோம். ஸோ யோலோவில் நிறைய வெர்ஷன்ஸ் வந்துருச்சு. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா யோலோ எக்ஸ், யோலோ ஆர், யோலோ V6, V5, யோலோ V4, உங்களுக்கு தெரியாத ஒரு வெர்ஷன் இருக்குது, யோலோ பிபி, யோலோ எஸ்ஸு, அதுக்கப்புறம் இன்னும் நிறையா இருக்குது, டென்சார் ஃப்ளோ பேஸ்டு, டார்க் ஃப்ளோ, இது மாதிரி நிறையா இருக்குது. ஸோ இதில் லேட்டஸ்ட்டாக வந்திருக்கிறது தான் இந்த யோலோ V7. இந்த யோலோ V7ல் நீங்கள் செக்மெண்டேஷனும் ஆப்ஜெக்ட் டிடெக்ஷனும் பண்ணிக்கலாம், வித் கீ பாயிண்ட் போஸ்ட் எஸ்டிமேஷனோட பண்ணிக்கலாம், சரிங்களா? இருந்தாலும் இதோட ப்ராக்டிக்கல் இதை சொல்கிறேன். நம்மக்கிட்ட நிறையா ஃப்ரெண்ட்ஸ் வந்து தீசிஸ் பண்ணுறவங்கன்னா நிறைய பேர் வர்றீங்க, சரிங்களா? இப்போ இருக்கிற வரைக்கும் ஸ்டேட் ஆஃப் த ஆர்ட்னு சொன்னீங்கன்னா அந்த பழைய வெர்ஷன்ஸ் தான் ஸ்டேட் ஆஃப் த ஆர்ட்டில் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் யோலோ V3 V4 தான். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் ஒர்க் பண்ண முக்காவாசி கம்பெனிஸில் அதை சொல்கிறதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னன்னு கேட்டிங்கன்னா, பைடார்ச்சு, டென்சார் ஃப்ளோ இந்த மாதிரி விஷயங்களுக்கு ஆக்சுவலி சப்போர்ட் கிடைக்கிறது கஷ்டம். புது கிராஃபிக்ஸ் கார்டு வந்துச்சுன்னா அதுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ அது நிறையா பேருக்கு தெரியாது. இன்னொன்று, தமிழில் வந்து இந்த மாதிரி கம்ப்யூட்டர் விஷன் விஷயங்கள்லாம் நீங்கள் பார்க்குறது ரொம்ப அரிதாக இருக்கும். ஏன்னா முக்காசி சேனலில் ஒன்று ஸ்லைடு ஓட்டிக்கிட்டு இருப்பாங்க, இல்லை கதை பேசிக்கிட்டு இருப்பாங்க, இல்லாட்டி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து நம்மளை அழிக்க போதும், நம்ம பொண்டாடி எடுத்துக்கிட்டு போக போதும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருப்பாங்க, சரிங்களா? அது மாதிரி பேசாமல் அதை டைரெக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணி காட்டின சேனலில் நம்ம ஒரு சேனல் ஒன்று, அதில் கிடைச்ச வரவேற்பு தான் இந்த 1848 சப்ஸ்கிரைபர்ஸ். ஸோ இது வளரும்னு நினைக்கிறேன் கட்டாயமாக, சரிங்களா? இன்னொன்று வந்து, இது நிறைய பேருக்கு ஃபெமிலியராக தெரியல, சரிங்களா? நிறைய பேருக்கு இது என்ன மாதிரி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், எப்படி இது பண்ணணும், நம்ம காசு பேர் பார்க்குறவங்க வந்து யோலோ V3 யோலோ V4 சீல பண்ணிவிட்டு எப்படி பைத்தானை கொண்டு போகிறீங்க அப்படின்றது கேட்குறீங்க. ஸோ அதோட பேசிக்ஸே தெரியாமல் இருக்கீங்க. ஸோ இப்போ இருக்கிற இதில் நம்ம ஒன்றை வந்து கற்றுக்கிட்டு இருக்கும்போது அங்கே ஒருத்தர் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா வேஸ்ட்டு, சரிங்களா? நம்ம அந்த விஷயத்தை கற்றுக்கிட்டு இருந்து வேஸ்ட்டு. ஸோ அதோட முத நம்ம ப்ராக்டிஸ்லேயே பழகிட்டு அதை நம்ம செஞ்சு பார்க்க ட்ரை பண்ணணும். ஸோ ரோபோட்டிக்ஸ்லேருந்து எல்லாத்துலேயுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது வந்து இந்த யோலோ அல்காரிதம். ஸோ இந்த யோலோ அல்காரிதத்தில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இப்போ வந்திருக்கிறது வந்து யோலோ V7, சரிங்களா? இதில் வந்து நிறையா விஷயங்கள் இருக்குது. ஸோ மெயினாக அதில் இருக்கிற முக்கியமான விஷயங்கள் பார்த்திங்கன்னா, இது மேக்ஸிமம் வந்து பைடார்ச்சில் இம்ப்ளிமெண்ட் பண்ணது தான். ஸோ இந்த ரிக்குயர்மெண்ட்ஸு TXT-யை பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ இதில் இருக்கிறது எல்லாமே பைடார்ச் ஓரியன்டட் தான். ஸோ ட்ரைனிங் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும், அந்தளவுக்கு ஒன்றும் கஷ்டமான விஷயங்கள் கிடையாது. ஸோ இதில் வெயிட்ஸ் ஃபைலு எல்லாமே .h இந்த மாதிரி தான் இருக்கும், .pth. ஸோ இது வந்து கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பைடார்ச் பேஸ்டு, சரிங்களா? இதில் இருக்க நான் டிஃபிகல்ட்டியை சொல்லிடுறேன். ஜஸ்ட் நீங்கள் பைடார்ச்சோட வெப்சைட்டுக்கு போங்க, சரிங்களா? ஏன்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி இதை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு விஷயம் ஸ்டாண்டர்டாக இருந்தால் தான் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும், நிறைய பேருக்கு அது தெரியறதில்ல. ஸோ நார்மலாக இந்த பைடார்ச் வெப்சைட்டுக்கு போய், நான் ஏற்கனவே இங்கிலீஷில் அந்த வீடியோவை போட்டிருக்கேன், அதை போய் வாட்ச் பண்ணுங்கள். இப்போ இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள், QA 10, QA 11, QA 11.6. இப்போ ஒன்றுமே இல்லை, இதோட டிரைவரை நீங்கள் மேட்ச் பண்ணி பைடார்ச்சை உட்கார வச்சிட்டிங்கன்னா பைடார்ச் எதுலனாலும் ரன் ஆயிரும், சரிங்களா? அதில் பிரச்சனையே இல்லை. இப்போ இருக்கிற 3050, இப்போ அடுத்து வந்து என்விடியா கம்பெனிக்காரவங்க 4090, 4070 போட போகிறாங்க, அதனால் ஒரு பெரிய பெரிய கிராஃபிக்ஸ் கார்டு வரப்போகுது. அப்போ உங்களுக்கு இது மேட்ச் ஆகலைன்னா ரன் பண்ண முடியாது. பட் ஆனால் யோலோ V3 V4 9000 இப்படி கிடையாது, அது நார்மலான இதில் அது ஈஸியாக ரன் ஆயிரும், சரிங்களா? இருந்தாலும் இப்போ இருக்கிற லேட்டஸ்ட் விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு எதில் வருது, பைத்தானில் தான் வருது. ஸோ அதை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ மெயினாக வந்து நம்மளோட சேனலில் இந்த V7 சம்மந்தமான, V6 சம்மந்தமான விஷயங்கள் நிறையா வரும். ஸோ இதில் என்னென்ன இருக்குது, யோலோ V1, V2, V3, V4, V5, V6, V7, அப்புறம் யோலோ எஸ், யோலோ ஆர், யோலோ எக்ஸ், இப்படி போய்கிட்டே தான் இருக்கும், சரிங்களா? ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரேஞ்சு. இதில் பவுண்டிங் பாக்ஸ் இல்லாததான் நிறையா வந்துச்சு, சரிங்களா? இதிலே சீலையே வந்து செக்மெண்டேஷன் போட்டு வந்தது நிறையா விஷயங்கள் இருக்குது, அது நிறையா பேருக்கு தெரியாது, அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம், சரிங்களா? ஸோ தேங்க்யூ உங்களோட சப்போர்ட்டுக்கு. ஸோ கிட்டத்தட்ட வந்து 1848 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நம்ம வந்திருக்கோம். ஸோ 1848 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நம்ம வந்திருக்கோம். நீங்கள் கேட்கலாம், சார் பைத்தான் படிக்க சொல்லாமல் சி திரும்பியும் படிக்க சொல்கிறீங்களே சார், நான் ஒன்றும் கிடையாது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட லிஸ்ட் எல்லாமே எங்கள் கையில் முக்கால்வாசி இருக்குது, சரிங்களா? இங்கே இதில் போய் பார்த்தோம்னா முக்கால்வாசி பேர் யார் யார் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க, யார் யார் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், அந்த லிஸ்ட் எல்லாமே இருக்கும். ஸோ இதில் வந்துட்டு வந்துட்டு 2-3 பேர் போய்கிட்டே இருக்கீங்க, அது எதுன்னு எதுக்கானு தெரியல, ஓகேவா? ஸோ வந்தீங்கன்னா பெர்மனண்ட்டாக இருங்க, அப்போ தான் நம்ம சேனலில் இருக்கிற அப்டேஷன்லாம் கிடைக்கும். ஸோ கிட்டத்தட்ட 1848 சப்ஸ்கிரைபர்ஸ், இட் இஸ் அ வெரி கிரேட் டீல், சரிங்களா? இது ஒரு பெரிய விஷயம். கிட்டத்தட்ட வந்து ரொம்ப ஜீரோவிலேருந்து ஆரம்பித்தோம், இன்றைக்கி இவ்வளோ தூரத்துக்கு வந்திருக்கோம், எல்லாம் உங்களால் தான். ஸோ மிக்க நன்றி. ஸோ மித்த சேனல்ஸ் மாதிரி நம்ம ஸ்லைடு கீடு ஓட்டாமல் டைரெக்டாக கண்டென்ட்டை பற்றி பேசி அதில் ப்ராக்டிக்கலான விஷயங்கள் எல்லாம் செஞ்சு கேகலில் நிறைய டேட்டா செட் பப்ளிஷ் பண்ணி
நீங்கள் போய் பார்த்தீங்கனாலே தெரியும். ஓகேவா? ஸோ உங்கள் சப்போர்ட்டை வந்து நமக்கு இன்னும் வந்து நிறையா கொடுங்க. ஓகே, யோலோ V7 சம்மந்தமான டியூட்டோரியல்ஸ் அதிகமாக வரும். டென்சார் ஃப்ளோவில் ஏற்கனவே நிறையா டியூட்டோரியல்ஸ் போட்டோம். ஸோ ப்ராக்டிக்கலாக கம்ப்யூட்டர் விஷன் இண்டஸ்ட்ரியல் 4.0 டெக்னிக்ஸ் படிக்கிறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஸோ லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. ஓகே, உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியும். மித்த சேனலுக்கு நம்ம சேனலுக்கும் பாருங்கள், அவங்க இன்னும் பேசிக்லேயே தான் இருப்பாங்க. கொஞ்சம் நம்ம டிஃப்ரெண்ட்டாக அதில் இருந்து போயிட்டோம். ஓகே, தேங்க்யூ.